வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி அவரே ராசி அதிபதி அவரே இரண்டாம் அதிபதி அவர் எங்கே இருக்கார் பன்னெண்டில் ஸோ கொஞ்சம் செலவினங்களை குறச்சிக்கக்கூடிய காலம் கொஞ்சம் இந்த செலவு இப்போ தேவையா அப்படின்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க அதே மாதிரியே உங்கள் ராசியாதிபதி பன்னெண்டில் இருக்கிறனால ஸோ ஒரு வெளிநாட்டில் போய் படிக்க போகலாமானால் அதுக்கான முயற்சி எடுக்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் உடைய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ உங்களுடைய மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆறுங்கிறது நோய் ஸோ அது ஏழாம் இடத்துல இருக்குது புதன் சம்பந்தம் அங்கே படுது மாதிரி ஒரு மனைவி பேரில் ஒரு கூட்டு முயற்சி தொழில் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஒன்பதுங்கிறது வங்கி ஆறுங்கிறது கடன் ஆறுங்கிறது ஒரு கணக்கு புதன்கிறது கணி கணிதம் புதன்கிறது கணக்கு ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு இப்போ ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணலாம் ஒரு ராசி என்பராக இருந்தால் ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஒரு இடம் வாங்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் பத்திரமாக போடலாமா ஜாயிண்ட் பத்திரம் போடலாம் அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு உங்கள் மகர ராசிக்கு மூணுக்கும் மூணுக்கு மகர ராசிக்கு நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய செவ்வா பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய காலம் குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய காலம் அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய பசங்க அதாவது இந்த அத்லட்டிக்ஸில்லாம் இ குல சிறு வயது மாணவர்கள் இருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரியே ஒரு வாகனம் வண்டி வாகனத்தை இயக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் அதிபதி சிம்மத்தில் வலுப்பற்று இருப்பதால் ஏற்கனவே மகர வீட்டுக்கு சூரிய பகவான் பகைவர் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் பொறுமையாக போகணும் அதே மாதிரியே மகர ராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்குடியே சுக்கர பகவானும் அங்கே தான் இருக்கார் அவரும் எட்டாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் படிக்கிற பசங்களை கொஞ்சம் ஏதாவது இடம் மாற்றி வெளியூர்லாம் ஹாஸ்டலில் விடலாமா ஹாஸ்டலில் விடலாம் அதே மாதிரியே சூரியன் செவ்வாயோட செயற்கையில் இருக்கிறதுனால ஒரு அவசர கதியில் ஒரு பாத்ரூம்லேயோ ஒரு ஈரத்தரையிலையோ நடந்து கீழே நடந்து அடிபட்டு வழுக்கி விழுகிறக்கூடிய கூடிய விழுந்து தடையில் தலையில் அடிபடக்கூடிய காலம் அதே மாதிரி நாலுங்கிறது ட்ராவலிங்கு எட்டுங்கிறது இருட்டு ஸோ இரவு நேர பிரயாணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறணும் ஸோ நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சொத்து பத்திரத்தை எட்டாம் இடம் என்று அடகு வைத்து பத்து என்ற ஒரு தொழில் தொடங்கலாமா கண்டிப்பாக தொடங்கலாம் அதே மாதிரியே ஒரு பழைய வண்டி வாகனத்தை மாற்றிக்கக்கூடிய காலம் அதே மாதிரியே ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு தொழில் துவங்கக்கூடிய காலம் அதே மாதிரியே ஒரு உங்கள் துணைவியாருக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஐடி கம்பெனியை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க என் ஒய்ஃபுக்கு கிடைக்கல கிடைக்குமா கிடைக்கும் அப்படிங்க கிடைக்கக்கூடிய காலம் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதியும் எட்டில் ஸோ ஏதாவது ஒரு சிறு வயது இளைஞர்களோ அவங்க ஏதாவது ஒரு ப்ரொப்போஸ் பண்ணி ஒரு பெண்கள் மூலமாக ஒரு அவமானம் வரக்கூடிய காலம் அதே அவமானம் வர ஏன்னா அஞ்சுங்கிறது காதல் எட்டுங்கிறது ஒரு பிரச்சனை ஒரு அவமானம் வரக்கூடிய காலம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகுவும் பிரயாணம் செய்வதால் வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் வெளியூர் வெளிநாடு முயற்சி செய்யலாம் ஒரு நிலம் விற்பனை அதே மாதிரி ஒரு நண்பர்களுடைய திருமணத்துக்காக வெளியூர் பிரயாணம் போய் வரக்கூடிய காலம் இது அதே மாதிரி நிறையா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணோ ஆணோ டிவர்ஸ் ஆகிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு இரண்டாவது திருமணம் முடித்து கொடுத்துடலாமா ஏன்னா ஒன்பதுங்கிறது இரண்டாவது திருமணம் ஆறுக்கும் ஒம்பது கூடிய புத பகவான் மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஸோ ஏற்கனவே ஒரு பிரிவை ஆறுங்கிற பிரிவை சந்தித்து ஒன்பதுங்கிற இரண்டாவது திருமணத்திற்கு ஏழு என்ற கலத்திர பாகவத்தில் ஏழு என்ற கலத்திர பாவகத்தில் புத பகவான் செல்வதால் இப்போ குழந்தைக்கு ரெண்டாவது பொண்ணுக்கு ரெண்டாவது திருமணமோ பையனுக்கும் ரெண்டாவது திருமணமோ இப்போ வரண் தேடுனா கிடைக்குமா கிடைக்கும் நல்ல ஒரு காலம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி பதினொன்றாவது வீட்டில் என்னுடைய சகோதரர் அவருக்கு ஒரு ப்ரொமோட் ஆகுமா லைஃப்பில் கண்டிப்பாக ப்ரொமோட் ஆகும் சரி குழந்தை பேர் ஒன்று உண்டாகுமா அஞ்சுங்கிறது குழந்தை எட்டுங்கிறது அடைப்பு எட்டுங்கிறது தடை சூரியங்கிறது சோதனை ஸோ தான் நேச்சுரல் சூரியன் தான் இயற்கை சூரியன் தான் காலபுருஷனுக்கு அஞ்சாம் அதிபதி ஒரு டெஸ்டிவ் பேபிக்கு இப்போ முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை மூணுன்னு சொல்லக்கூடிய முயற்சின்னு சொல்லக்கூடிய லாபம்னு சொல்லக்கூடிய வீட்டில் உட்காந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் ஏழாம் இடத்தை ஸோ நிறைய அந்த டைவர்ஸான பெண்களுக்கும் டைவர்ஸான ஆண்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய காலம் இது ஸோ நல்ல ஒரு காலமே மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்